தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் ஆண்டனி போட்ட ட்வீட் ஓடோடி வந்த ஊடகவியலர் விஷன், பதிலடி கொடுத்த இணையவாசிகள், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, இன்று நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருந்தாருங்க. தற்போது அந்த செய்தி தான் சமூக வலைதளத்துல பேசும் பொருளா இருக்குங்க. அப்படி விஜய் ஆண்டனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வடக்கனும் கிழக்கனும் தெற்கனும் மேற்கனும் நம்மை போல் தன் குடும்பத்தை காப்பாற்ற தினமும் போராடி வாழும் இன்னொரு சக ஏழை மனிதன் தான் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருந்தாருங்க. முக்கியமா இவருடைய கருத்துக்கு ஊடகவியலர் விஷன் அவர்கள், தொடர்ச்சியாக இதை நான் பேசிக் கொண்டே இருக்கிறேன், எல்லோரும் இந்த கோணத்திலேயே நம் ஊரில் பிழைக்க வரும் தொழிலாளிகளை அணுக வேண்டும் என்பதே என் வேண்டுகோளும் கூட, நன்றி விஜய் ஆண்டனி சார் என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமா விஜய் ஆண்டனி அவரின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது நேர்மையான விமர்சனங்களை பதிவு பண்ண, தமிழ் ராஜா என்ற சகோதரர் வந்து ஏழையாக தங்களை காப்பாற்றிக் கொள்ள வந்தவர்களில் சிலர் நம்மை ஏழையாக்கி அடிமையாக்கி வாழ்வதை ஆழ்வதை தான் எதிர்க்கிறோம். 1% ஆரியன், 6% திராவிடன், 93% தமிழரை சாராயத்திற்கு அடிமையாக்கி ஆழ்வதை தான் வீழ்த்த துடிக்கிறோம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதுபோல ராகேஷ் தமிழன் என்ற சகோதரர் வந்து, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு மட்டும்தான் தமிழ் முறை சொல்லியதை தவிர யாதும் ஊரே யாவருக்கும் வாக்காளர் அட்டை என்று சொல்லவில்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதே போல நாய்க்குட்டி என்ற ஒரு ஐடியில் இருந்து, யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லாம் சரிதான், ஆனால் பிழைக்க வந்த இடத்தையே ஆக்கிரமிக்கிறது, திருட்டு வேலையை காட்டுறது, கூட்டு சேர்ந்துட்டு அடிக்கிறது, ஊரையே அசிங்கம் பண்ணி வைக்கிறது, எதுக்கெல்லாம் தான் எதிர்ப்பு என்று தனது கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமா தமிழர்கள் பெருந்தன்மையோடு வாழ்ந்து சொந்த நிலத்துல உரிமை எழுந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில தான் தற்போது வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் திராவிட தேசிய கட்சிகள், இவர்கள் கொண்டு வந்த அரசியல் தான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. வட இந்தியர்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனை தமிழர்களாகிய நாம் எதிர்ப்பதற்கான காரணம், இதனை நாம் இன்று அனுமதித்தால் நாம் நாளை சொந்த நிலத்திலேயே அகதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி என்றால் வட இந்தியர்களின் வருகையினை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது எந்த காலத்திலும் ஏற்புடையது கிடையாது என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தாகவும் இருக்கு. இதனையெல்லாம் வலியுறுத்த வேண்டிய உயிர்நேயம் பேசக்கூடியவர்கள் மாறாக தமிழனை ஏதோ காட்டுமிராண்டி போல சித்தரித்து பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக விஜய் ஆண்டனி அவர்களின் இந்த கருத்தையும், அதே போல இதுதான் என்னுடைய கருத்தும் கூட என ஊடகவியலர் விஷன் அவர்கள் பேசியிருப்பதையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.